தன்னுடைய பழைய காதலியை தேடி பார்க்க முடியுமாங்கிற தவிப்போட ஒரு வயசானவர் குழந்தை, தனக்கு பிறக்காத குழந்தை, அதை தேடி பயணப்படுகிற இன்னொரு இளையன், ரெண்டு பேருடைய மனநிலை வேற, ஆனா உணர்வு ஒண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றாங்க. இது எதையுமே சொல்லாம அசரீரி பாட்டு போதும். வாழ்வு தேடியே வாழ்வு தீருமா, அந்த இடத்துல எதுக்கு பதிலானா தலையும் நிறைக்கலாம், அதுக்கு பதிலா வாழ்வு தேடியே வாழ்வு தீருமா, பாதை தீரலாம் பயணம் தீருமா. பிடிக்கிற மாதிரி பாடாம உணர்ச்சியை கொஞ்சம் கண்ட்ரோல்லே பாடினாதான் இது ஒரு பேக்ரவுண்ட் சாங் தான் தெரியும். ஒரு இவங்க பாடுற மாதிரியா சொன்னாரு, லிப்ல பாடு, ஒரு பாத்திரம் பாடுதுன்னா அப்படி எங்க இருந்தோ வரணும், அது அப்படி வரணும், அங்க இருந்து வரணும், அது கண்ணீர் வரணும், கண்ணை விட்டு வந்துடக்கூடாது, பர்சனலா இருக்கிற ஃபீலிங் மட்டும் இல்ல, இது ரெண்டு உயிர்களுக்கு சேர்ந்து பாடுறதுனால ஒரு கண்ட்ரோல்ல பாடுனீங்கன்னா பிரமாதம் பாடு, ஒரு கண்ட்ரோல். உறவு பிரிவதால் உணர்ச்சி பிரியுமா, உண்மைக்கு தூக்கம் வருமா, குளத்தில் வீழ்வதால் நிழலும் மூழ்குமா, நெஞ்சுக்குள் வலி நிற்குமா, வானம் பொலிந்ததென்ன, உயிரை துரத்திக் கொண்டே உடல்கள் அலைவதென்ன, உயிர்கள் அலைவதென்ன. தமிழுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து நான் இதை